हेलो फ्रेंड्स, वेलकम टू पूंगडीज चैनल। इनकी रोम क्रिस्पियान और कॉर्न दोसा सेयपर। इत दोसा पेपर रोस्टल ना सूपर से कॉर्न दोसा एपड़ी अरेक पाकल। इतक नाम यूस पड़पकूर वोल इत हिंदी जोवार सुल्रांग नया पे मका चोड़ोड़ कंफ्यूस पड़ी करांगल इत वो सोड़ांग वोड़ इलेना नाटचोड़ पाक उपारी ना विटमिन मिनरलसा अयन सतम अधिकमार वीकली वंस चोड़ यूस पड़ी नाम दोस ऊतल। இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன், வெள்ளை சோளம் 1 கப் எடுத்துக்கிறேன், அதோட உளுந்தம் பருப்பு 1/2 கப், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கழுவுங்க. 2-3 தடவை கழுவி தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் வேற தண்ணி ஊத்தி நல்லா ஊற வைக்கணும். இந்த சோளம் ஊறிறதுக்கு டைம் அதிகமாகும். நல்ல கண்டிப்பா ஒரு 4 hours ஊற வச்சிருங்க. இந்த மூடி வச்சிட்டு ஒரு 4 hours கழிச்சு நாம ஓபன் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ கிரைண்டர்ல போட்டு ஆட்டலாம் மாவு. ஒரு 1/2 an hour வரைக்கும் इतना ना नईसा अरेक कड़सल अल्दी और 1/2 टीस्पून उपटको इंपिक वो आना इतना वो सीकर पुलचर नम अरसिमा इत सीक्रम पुलचर और 4-6 hours वीन ना पिछचर इड्ली ऊत्ना अब ऊतल दोसा ना कल की विडल। இப்போ எப்பயும் தோசை ஊத்துற மாதிரி நாம ஊத்த வேண்டியதுதான். 2 டீஸ்பூன் விட்டு தோசை கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலாக 1 டீஸ்பூன் ஆயில ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். நல்லா செம கிறிஸ்பியா வரும் இந்த தோசை. அரிசிமா தோசை விட இது நல்லா உங்களுக்கு பேப்பர் மாதிரி உடைற அளவுக்கு நல்லா வேகும். இப்போ பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு கார்ன் தோசை. இப்போ பேப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பாருங்க. தோசைகள் நல்லா சூடான உடனே கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு தோசை ஊத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை மேலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு மூடி வைங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு தோசை திருப்பியை வச்சு மேலாக உள்ள இந்த மாவு அப்படியே நீங்கள் வழித்து எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்க, மேலே உள்ள இந்த 1 ஸ்பூன் மாவு அப்படியே வழிச்சு நம்ம எடுத்துறலாம். இப்போ கட் பண்ணி அழகா நீங்க கோன் ஷேப்ல கூட சுருட்டி எடுக்கலாம் தோசையை. எல்லாருக்கும் அட்ராக்டிவா இருக்கும். பேப்பர் மாதிரி உங்களுக்கு சூப்பரா உடையும், மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கார்னில் தான் இந்த மாதிரி ரொம்ப அழகாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபிஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.